வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு நெட் பேங்கிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெட் பேங்கிங்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு வந்து நம்ம கையில் இருக்கணும். ஸோ ஏடிஎம் இல்லாதவங்களாக இருந்தால் நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் தான் நீங்கள் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சுன்னா ஏடிஎம் கார்டு வந்துட்டு, ஸோ நீங்களும் வந்து பேங்க்குக்கு தான் போய் ஆகணும். ஸோ மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் நம்ம கையில் இருக்கணும். ஸோ மிஸ் ஆகிடுச்சு, வேறு நம்பர் தான் நான் வச்சுருக்கேன் அப்படினாலும், நீங்கள் பிரான்ச்சை போய் தான் வந்துட்டு நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே முக்கியமான தேவைகள். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிரான்ச்சுக்கே வந்து போய்க்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு நீ உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஓகே. அதில் வந்துட்டு எஸ்பிஐ ஆன்லைன் வந்து நம்ம டைப் பண்ணோம்னா, சர்ச் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இல்லைனா கூட கீழே நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஏதோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் வந்துட்டு உங்களுக்கு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி நீங்கள் வந்துட்டு, ஸோ ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பார்க்குறன்னா படித்து பார்த்துக்கலாம். ஸோ படித்து பார்த்துட்டு ஓகே வந்து கொடுத்துர்லாம். ஓகே கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே நியூ யூசரா ரெஜிஸ்டர் ஹியர் ஆர் ஆக்டிவேட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இது காமிச்சிருக்கும், நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷன் ஆஃப் யூசர் நேம். ஸோ நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எல்லாமே நம்ம தெளிவாக கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே கரெக்டாக வந்து கொடுக்கணும். பாஸ்புக்கு பக்கத்தில் எடுத்து வச்சு எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ சிஐஎஃப் நம்பர், ஸோ நம்மளோட பாஸ்புக்லேயே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பர் அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து அதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பிரான்ச்சு கோடு, ஸோ அதுலேயும் வந்துட்டு பாஸ்புக்லேயே இருக்கும், ஒரு 5 டிஜிட் தான் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்ட்ரி, ஸோ என்னங்கிறத வந்து கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் வந்து பேங்க்கில் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை அங்கே கொடுக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபெசிலிட்டி ரெக்குவயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸ் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ரைட் கொடுத்துக்குங்க. அடுத்தது என்டர் த கேப்சா, ஸோ அந்த கேப்சா வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கணும். ஸோ என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்தவொடனே அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். ஸோ ஓடிபி வரலைன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு ரீசென்ட் ஓடிபிங்கிறது இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நெட்ஒர்க் இஷ்யூனால் வராமல் இருக்கலாம், திரும்ப நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் தான் நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பிரான்ச்சை போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படிங்கிறவங்க அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆக்டிவ் கார்ட்ஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட எத்தனை ஆக்டிவ் கார்டு இருக்குது அப்படிங்கிறத காமியும், மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கும் எல்லாட்டையும். ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர், ஸோ இடையில எல்லாமே வந்துட்டு ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர் கடைசி 4 நம்பர் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வந்துட்டு டெபிட் கார்டு வேலிடேஷன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து கார்டு நம்பர் கரெக்டாக இருக்காங்கிறத திரும்பவும் செக் பண்ணிக்கிங்க. ஸோ எக்ஸ்பைரி வந்துட்டு டேட்லாம் வந்துட்டு இதில் வந்து கரெக்டாக கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர் நேம். ஸோ யாரோட அந்த ஏடிஎம் கார்டோ அவங்க நேம் வந்து அதில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பின்னு. ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு வந்து பின் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அமௌண்ட் எடுக்கிறதுக்காக அந்த பின்னை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஷோ ஆகிருக்கு இல்லையா, அந்த நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துட்டு எல்லா டீலும் கரெக்டாங்கிறத பார்த்துட்டு ப்ரொசீஜருங்கிறத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ டைம் ஆஃப் வேலிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் யுவர் டெபிட் கார்டு வேலிடேஷன் இஸ் சக்ஸஸ்ன்னு வந்துருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் எல்லாமே நம்ம தெளிவாக கரெக்டாக கொடுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை எல்லாமே யூஸர் நேம் பாஸ்வேர்டெலாம் நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நம்மளாக க்ரியேட் பண்ணுற நேம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துங்க, இதை ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அங்கே கிளிக் ஹியர் அந்த யூசர் நேம்ங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூசர் நேம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். உங்களுக்கு அது வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா யூசர் நேம் இஸ் அவைலபிள்னு காமிக்கும், இல்லைனா வேறு யூசர் நேம் நம்ம அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே ஐ அக்செப்ட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து லாகின் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளாக க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க, நம்பர்ஸு லெட்டர்ஸு இந்த ஸ்டாரு ஆஸு அந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துக்குங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இன்னொரு டைம் வந்து அதே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு நம்ம யூசர் நேமு பாஸ்வேர்டு இதெல்லாமே நம்ம எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு கூட இதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் ஃபார் இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள க்ளோஸுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு திரும்பவும் ஃப்ரண்ட் பேஜ் வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா லாகின்னு சொல்லியிருக்கும், ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்த பேஜில் கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்டினியூ டு லாகினை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் டு ஆன்லைன் எஸ்பிஐன்னு மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண யூசர் நேமும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் அங்கே வந்து டைப் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இமேஜில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் இருக்கோ அதை நம்ம கரெக்டாக இங்கே கேப்சா வந்து டைப் பண்ணணும். மிஸ்டேக் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து லாகின் ஆகாது. கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம அங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஒருவேளை ஓடிபி வரலைன்னா ரீசன் ஓடிபிங்கிற க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ ஓடிபி வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன், அதை வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் பாஸ்வேர்டும் நம்ம லாகின் பாஸ்வேர்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இதையும் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கன்ஃபார்ம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம திரும்பவும் டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஹிண்ட் கொஷினுங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா நிறையா கொஷின் வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஹிண்ட் ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரை நம்ம இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்னவோ அங்கே கரெக்டாக கொடுத்துக்குங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த் என்னவோ அதை அங்கே கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் சம்மரி பேஜை வந்து பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னதை விட இப்போ ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேங்க் பிரான்ச்சுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயோ 15 நிமிஷத்துலேயோ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே. ஸோ உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுமா, ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ்டேக் இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆன்லைன் வந்து நம்ம நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணால் இது எல்லாமே சரியாக இருக்கணும்.
ஸோ நம்ம பிரான்ச்சுக்கு போனாவே நம்ம டக்குன்னு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம அம்மாவோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவுமே சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு பிரான்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு யோனோ எஸ்பிஐ வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் வீட்டிலே வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நியர்பை பிரான்ச்சுக்கு வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா யோனோ எஸ்பிஐ ஆப்பில் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ணி எப்படி ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணுறது, அக்கௌண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க. நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.